கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் நலனை காக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். அலிகரில் உள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவக் கல்லூரியில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தேர்வு மையத்தை அமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உலகம் அசாதாரணமான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளதாகவும் குறிப்பாக கல்வித்துறையில் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மாணவர்களின் நலனை காக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். ஜவஹர்லால் நேரு மருத்துவக் கல்லூரியில் புதிய தேர்வு மையம் கட்டப்பட்டுள்ளதால் மாணவர்கள் பயனடைவார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின்படி உலகின் அறிவுசார் ஆளுமையாக இந்தியா உருவெடுக்கவும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கவும் இந்த கல்லூரி நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் கூறினார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.